பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்னைக்கு டெபாசிட்டி தொகை கூடியிருக்கு. ஏற்கனவே எங்களுக்கு தாக்குது வந்தது என்னன்னா, இது இப்போ அதாவது அமெரிக்கா சுற்றுப்பயணத்தில் இப்போ அந்த வாட்ஸ்அப் நம்ம சொல்ல வேண்டும், இதில் நம்ம வந்து இந்த மாதிரி அனைத்தும் இன்னைக்கு கண்ணிமயமாக்கப்பட்டு டிஜிட்டல் முறைக்கு கொண்டு வந்ததுனால பாராட்டு சான்றிதழ் கொடுத்து 30 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அனைத்து அதனால நமக்கு பாதிப்பு அதுதான். நேற்று தினம் நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சர் சென்று இருக்கிறார், அவர் இப்போ இல்லை பல தினையும் கேட்டுட்டு தான் இருக்கார், அதுக்கான அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம். சொல்லுங்க. அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட்டு டிஜிட்டல் ஆஃபர் முறையெல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை இதுவரை எவ்வளவு கூட்டுறவு வங்கிகள்லாம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு? 23 மாவட்ட வங்கிகளும் இன்னைக்கு கணினிமயமாக்கப்பட்டு ஆன்லைன்லேயே இருக்கு. அதனுடைய கிளைகள் 887 கிளைகளும் கணினிமயமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களும் இன்றைக்கு 4458 சங்கங்களும் இன்னைக்கு கணினிமயமாக்கப்பட்டிருக்கு. ஆன்லைனில் வந்து இந்த தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் மட்டும் ஒரு மென்பொருள் வந்து மத்திய அரசு வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்தியா முழுவதுக்கும் ஒரே மென்பொருள் ஒரே இதை பயன்படுத்தி அங்கே அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அதை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் கொடுக்குறேன்றாங்க, அதுக்காக காலதாமதம் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம வந்து இந்த மாதிரி அனைத்தும் இன்னைக்கு கண்ணிமயமாக்கப்பட்டு டிஜிட்டல் முறைக்கு கொண்டு வந்ததுனால நம்முடைய மாநிலத்துக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்து 30 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. இந்திய அரசு இன்னைக்கு பாராட்டி சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. வேறு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்னைக்கு 26756 கோடி ரூபாய் இன்றைக்கு 2011 இருந்து அன்னைக்கு இருந்த டெபாசிட்டோ காட்டிலும் இன்றைக்கி 26750 கோடிக்கு மேல் இன்னைக்கு டெபாசிட்டி தொகை கூடியிருக்கு. வைப்பிடுதாரர்கள் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் தமிழக கூட்டுறவு வங்கிகளில். நிச்சயமாக அனைத்து அதனால் நமக்கு பாதிப்பு அதுதான். நேற்று தினம் நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சர் சென்றிருக்கிறார், அதனுடைய விரிவாக்கத்தை விவரமாக கேட்டிருக்கிறார். ஏற்கனவே எங்களுக்கு தாக்குது வந்தது என்னென்னா, நம்முடைய மாநிலத்தில் வேறு மாநிலத்திலிருந்து வந்திருக்குங்க இந்த பொது விநிய திட்டத்தில் பொருட்கள் வாங்க வேண்டுமானால் அந்த மாநிலத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 10 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, 3 ரூபா விலைக்கு கொடுக்குனா அந்த 3 ரூபா விலைக்கு இங்கே வாங்கி 3 ரூபா இங்கே கொடுத்து விலைக்கு வாங்குவார். இங்கே விலைக்கு இல்லாமல் இங்கே ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போகிறார்னா அங்கே போகும்போது அவருக்கு 10 கிலோ வந்து 30 ரூபாய்க்கு அவர் பணம் கொடுக்கணும், அப்படி கொடுத்து வாங்கணும். இதுதான் அந்தந்த மாநிலத்துடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இப்போ நம்ம மாநிலம்தான் இந்தியாவிலே விலை இல்லாமல் அரிசியை கொடுக்குறோம். இந்த பொது விநியோக திட்டத்தில் கொடுக்குற பொருள் மட்டும்தான் இலவசமாக அந்த நம்ம கொடுக்குறோம். அது அந்த மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது அந்தந்த மாநிலங்களுக்குரிய விதிகளுக்கு கொடுக்கப்படும். தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரிசியோட எந்த விதமான தட்டுப்பாடு வராது. எவ்வளோ பேர் ரேஷன் கடை புதுசாக வேறு மாநிலத்தில் வந்து வாங்குகிறாங்களோ அவங்க கார்டுகள்லாம் ஆன்லைனில் கொண்டு வரப்பட்டு அந்த கார்டுகள்லாம் மத்திய தொகுப்புக்கு அனுப்பப்பட்டு அதுக்கான அரிசிகள் நாம் வாங்கிக்கொள்ளலாம். அரிசிகள் மட்டும்தான் மத்திய தொகுப்பில் கொடுக்குறாங்க. இப்போ சிறப்பு பொது விநியோக திட்டம்னா நம்முடைய அரசு மட்டும்தான் செயல்படுத்தது, வேறு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சிறப்பு பொது விநியோக திட்டம் செயல்படுத்துவது கிடையாது. இந்த 30 ரூபாய்க்கு துவரம்பருப்பு 1 கிலோ துவரம்பருப்பு, பாம் ஆயில் வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு 25 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அது எந்த மாநிலத்திலும் செயல்படுத்துறது கிடையாது. அதே மாதிரி சீனி வந்து நம்ம 25 ரூபாய்க்கு கொடுக்குறோம், மற்ற மாநிலத்திலாம் விலைவாசி 40 ரூபா 45 ரூபா 42 ரூபான்னு இருக்குது. இந்த மாதிரி இங்கே இருக்கவங்க போகிறவங்களுக்கு நம்ம மாநிலத்திலேருந்து மற்ற மாநிலத்தில் போகும்போது அவங்க விலை கொடுத்து வாங்கணும், அங்கே இருக்கவங்க வரும்போது நம்ம இதில் ஃப்ரீயாக வாங்க முடியாது. அதுதான் இப்போ கொண்டு போயிருக்கேன். அவர் இப்போ இல்லை பல தினையும் கேட்டுட்டு தான் இருக்கார், அதுக்கான அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு முதலீட்டார் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுன்னா உடனே போட்டோன்னா உடனே தம்பணி திறக்க முடியாது, இடம் பார்க்கணும், அது எல்லா இதுவும் இருக்குது. அதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கான அந்த அவங்க அமைப்புக்கான இடங்களை பார்த்து அது இடத்துக்கான சான்றிதழ் பெறணும், மின்சாரம் பெறணும், கட்டட வசதி வரணும், இதெல்லாம் நிறைய உடனே வந்துடாது, படிப்படியாக வந்துடும். அதுக்கு 7 ஆண்டு காலம் ஒரு இதுக்கும் அளவுகோல் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நிச்சயமாக இப்போ நம்ம மாண்பு அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த 2015 நடந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம நடத்தினதில் இப்போ 3,304 பேர் இன்றைக்கி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு.
நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகும். இது கடையில் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு இங்கே லண்டனுக்கு சென்று இங்கிலாந்துடைய அங்கே இருக்கிற அந்த கிங்ஸ் மருத்துவமனையில் இன்றைக்கி ஆம்புலன்ஸு ஹெலிகாப்டர் இன்றைக்கி சேவை அது அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கு மிகப்பெரிய அற்புதமான திட்டம். அதே மாதிரி இப்போ வெளிநாட்டுக்கு சென்று இந்த கால்நடை வளர்ப்பு அமெரிக்காவுக்கு சென்றிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து வர இருக்கிறார். நம்முடைய துணை முதலமைச்சர் சொன்னது மாதிரி முதலமைச்சர் வந்த உடனே விரிவான அறிக்கை கொடுக்க இருக்கிறார். கொடுத்த பிறகு என்னென்ன திட்டங்கள் இதில் வந்திருக்கிறது, ஏற்கனவே உலக முதலீட்டாரில் பெற்ற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் அதான் இது இப்போ அதாவது அமெரிக்கா சுற்றுப்பயணத்தில் இப்போ அந்த வாட்ஸ்அப் நம்ம சொல்ல வேண்டும். அதாவது என்னென்னா முதலமைச்சர் வந்த பிறகு இதில் வந்திருக்கு ஏறத்தால 2,780 crore இந்த மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக வாட்ஸ்அப் வந்திருக்கு. அதை பற்றி இல்லை, முதலமைச்சர் வந்த பிறகு விரிவான அந்த அறிக்கை அவரை கொடுப்பார், உங்களுக்கு பேட்டி கொடுப்பார். ம்